இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே திரும்பி பார்த்துருக்க கூடிய ஒரு கிராமம் என்ன அப்படின்னா நெடுவாசல் தான். அப்படி அந்த கிராமத்தை நோக்கிய பயணம் தான் இந்த வீடியோ. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கு பார்த்தாலும் போஸ்டர்களும் பேனர்களும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த போராட்டங்கிறது நெடுவாசலில் மட்டும் நடைபெறலை, கோட்டைக்காடு, வானக்கன்காடு, கருக்காக்குறிச்சி, நெடுவாசல் ஆகிய இடங்களில் நடைபெறுது. நெடுவாசல் கிராமத்தை சுற்றி படகாடு, மாங்காடு, புல்லானூடு, கைகாட்டு, அணவயல் போன்ற பல கிராமங்கள் இதனை சுற்றி அமைந்துள்ளது. ஈத்தேன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இன்று முழு நேர கடை அடைப்பு நடைபெற்றது. அனைத்து கடைகளும் இன்று முழுவதும் மூடப்பட்டிருந்தது. நெடுவாசலை சுற்றியுள்ள வடகாடு, மாங்காடு, புல்லானூடு, வானக்கன்காடு அனைத்து கிராமங்களுமே இயற்கை அழகு நிறைந்தவை. எங்கு பார்த்தாலும் பசுமையாக காணப்படும். இங்கு தென்னை மரம், முக்கனிகளான மா, பலா, வாழை ஆகியவைகளும் பயிரிடப்படுகிறது. இங்கு ஆற்றுப்பாசனம் கிடையாது. அனைவரும் ஆழ்குழாய் கிணறுகள் மூலமே குடிக்கவும் விவசாயத்திற்கும் தண்ணீர் பெறுகின்றனர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஹைட்ரோ கார்பன் என சொல்லப்படும் மீத்தேன் எடுப்பதற்கான குழாய் என்று இந்த பகுதி மக்களால் அனைவராலும் கூறப்படுகிறது. இந்த குழாயானது இந்த நெடுவாசல் பகுதியில் மட்டுமல்ல, வானக்கன்காடு, கள்ளிக்கொள்ளை, கோட்டைக்காடு ஆகிய இடங்களிலும் இது போன்ற போர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த போருக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு கருப்பு நிற கச்சா எண்ணெய் போன்ற ஒரு பொருளானது இந்த மக்களை வந்து பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த எண்ணெயானது நேற்றைய தினம் தானாகவே நெருப்பு பிடித்து எரிந்துள்ளது. கோட்டைக்காட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் காவல்துறையினரால் அனுமதிக்கப்படவில்லை, தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த இடமானது தானாகவே தீப்பிடித்து எரிந்ததை தொடர்ந்து இந்த இடத்தின் உரிமையாளர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்து கொண்டிருக்கிறார். இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு தடை செய்தால் இந்த கிராமங்களின் இயற்கை அழகு மாறாமல் அப்படியே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.